இன் கனடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் அன்பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்தியாவிலேருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஒவ்வொரு லக்கேஜாக ஓப்பன் பண்ணி என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு லக்கேஜாக ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலேயே ஆயிடுச்சு ஃபுல்லாக எடுத்து வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லக்கேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இந்த தடவை ஃபுல்லாமே வந்து வெறும் ட்ரெஸ்ஸஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா போன தடவை ஃபஸ்ட் டைம் வரப்பையே வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதனால ட்ரெஸ்ஸு தான் இந்த தடவை இல்லை போன தடவையும் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதனால் வந்து இந்த தடவை ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு கிடையாது இந்த ஒன் ஒன் காயின் கோல்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த ஒன் கிராம் கோல்டுந்தது இது வந்து ஊரில் இருந்தப்போ வாங்கினது எதா எது கூட ட்ரெஸ் கூட பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சரி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த உப்தான் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மாமாரத்தில் இருந்து ஆரி ஒர்க் திங்ஸ் வந்து ஊரில் வந்து கொஞ்சம் ஆரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதை வந்து சரி இங்கே இருக்கிற போர் அடிக்கும் போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்துகிட்டு வந்தது இந்த பாக்ஸில் தான் ஊர்லேயுமே வச்சுருந்தேன் இதை வந்து எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து போட்டுட்டேன் மேலே போட்டிருந்தது அது ஏதோ லக்கேஜெல்லாம் அமுக்கி ஒரு க்ராக்கே விட்டுருச்சு உடஞ்சிருச்சு அந்த டப்பா இருந்தாலும் அதில் தான் போட்டு வச்சுருக்க திரும்பவும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொஞ்சம் 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 பீடா அது ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஏன்னா ஒரு சில டைம் வந்து யாராவது வராங்க அப்படின்னா மாற்றி வைக்கிறதுக்கு கூட பாத்திரம் இல்லை போன தடவை எடுத்துகிட்டு வந்ததில்ல அதனால் ஹாட் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினது காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சைட்லலாம் பாக்கெட்டு கீழே வந்து சென்ட்ரில் வந்து பெரிய பேகு ஏன்னா எவ்வளோ திங்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டு கோல்டு செயினும் இயரிங்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரே ஒரு செட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வாட்ச் வேறு இருந்துச்சு ஏற்கனவே கட்டியிருந்த வாட்ச் இது வந்து ஊரில் இருந்த ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் போன தடவை அதையும் வந்து இந்த தடவை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் கொண்டு போன சன்ஸ்க்ரீம் அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பாசி அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் என் பொண்ணுக்காக அதுக்கப்புறம் இன்னொரு ஹார்ட் பாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த பெரிய ஹாட்பாக்ஸ் வந்து இது அதுலேயுமே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு எது எதில் கேப் கேப் கிடைக்கிதோ அது ஃபுல்லாக வந்து எல்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறையா பிடிக்காமல் எல்லாமே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இட்லி குக்கர் இது அதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு அது மேலே வந்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி வைக்கிறப்ப வந்து அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அந்த எல்லாம் விழுகாமல் இருக்கும் இது வந்து இட்லி குக்கர் இது வந்து விவிஜியில் வாங்கியிருந்தேன் தேனி தேனி விவிஜியில் வந்து வாங்கியிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினிய பாத்திரம் இது ஃபுல்லாக பாத்திரம் மட்டும் இல்லாமல் இது இட்லி தட்டுமே வந்து அலுமினிய தட்டு தான் நல்லா இருந்துச்சு நல்லாவே வந்து வந்துச்சு இட்லி எல்லாம் இதோட பேஸ் வந்து இண்டெக்ஷனோட பேஸ் அந்த மாதிரி இங்கே வந்து வாங்குகிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வர பொருள் ஃபுல்லாக வந்து அதாவது நம்ம குக் பண்ணுற அந்த குக்வர் செட்டு இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாகவே வந்து இண்டெக்ஷன் பேஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கணும் இது ஃபுல்லாகவே வந்து இண்டெக்ஷன் பேஸில் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு ஐடியலோடது இதில் வந்து ரெண்டு இது இருந்துச்சு ஒன்று வந்து எல்லோ கலர் அது வந்து சில்வரோடது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அது அது மட்டும்தான் இருந்துச்சு அந்த லக்கேஜில் அடுத்த லக்கேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஜவுரி கொண்டை அது ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருந்தோம் இதெல்லாம் ஊரில் இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்பப்போ வந்து வாங்கி வாங்கிக்கலாம் இங்கே வந்து வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் வந்து ஊரில் இருந்தே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆனால் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்துருந்தது அதுக்கப்புறம் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஏன் சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் உங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி அந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரா வச்சு செட் பண்ணியிருந்தோம் இப்படி வச்சாதான் பாத்திரம் வந்து மூவ் ஆகாது ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தது அந்த சேஃப் வருங்களே அந்த பாத்திரம் வச்சிருந்த இடம் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பள்ளமாக அப்படி அந்த பாத்திரம் வச்ச மாதிரியே இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மூடி வந்து கட்டுறதுனால இதோட மூடி தான் அது அது வந்து ஒரு ரெண்டு செட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்தது என் பொண்ணுக்கு மட்டும் சைஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்ததுனால மேக்ஸில் வந்து எடுத்திருந்தோம் தேனியிலையும் எடுத்திருந்தோம் மதுரையில் எடுத்திருந்தோம் கம்பத்தில் எடுத்திருந்தோம் நெடுங்கண்டம் போய் எடுத்திருந்தோம் கேரளாவில் போய் அந்த மாதிரிலாம் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நிறையா சேரீஸ் வந்து இந்த தடவை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் போன தடவை பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு சேரீ தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஏன்னா எடுத்துகிட்டு வரலாம் நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வந்து இடமே இல்லை நிறைய திங்ஸ் இருந்ததுனால எதை எடுத்துகிட்டு வர்றது எதை வைக்கிறது எதுவுமே தெரியாம அப்படி பயங்கர குழப்பத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இந்த தடவை வந்து மேக்ஸிமம் என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு முக்கியமாக ட்ரெஸ்ஸஸ் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஏன்னா இங்கே வந்து ட்ரெஸ் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நல்லா அந்த டிசைனாகவும் கிடைக்காது நாம் வேர் பண்ணுற மாதிரி சும்மா பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து ஊர் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக ரெண்டு சேரீ நைட்டீஸ் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து நாங்கள் வரப்போ வந்து ஒரு டோல் கடுத்து வந்து நிப்பாட்டியிருந்தோம் அங்கே வந்து இந்த சொவீனியர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதில் வந்து வாங்கினது இந்தது இது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கொலுசு வந்து அப்போயே நான் கலட்டிட்டேன் கலட்டி அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டேன் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டாப் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த சேரீ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த பழைய சேரீ அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தைக்க வந்து தெரியும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஊரில் இருந்து கொஞ்சம் மெட்டீரியல் திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது பழகுறதுக்காக அந்த சேரீயும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பழைய சேரீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் வடியேற்ற அந்த ஃபில்டர் அது ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா போன தடவையே வந்து செட்டாக வந்து மூணு செட்டாக வந்து கடாய் வந்து வாங்கி வாங்கியிருந்தோம் அதில் வந்து ரெண்டு மட்டும்தான் கொட்டு வ கொட்டு வந்துருந்தோம் போன தடவை இந்த தடவை அந்த மிச்சம் இருந்த அந்த ஒன்றையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் வாங்கிட்டு அதை அப்படியே வச்சுட்டே வந்துட்டோம் ஏன்னா இடம் வந்து பத்தலை எங்களுக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வரணும் இந்த பிளேட்டுமே வந்து போன தடவை வந்து வாங்கினது தான் ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் ரெண்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் அந்த கிளாஸுமே அது மாதிரி தான் வந்து வச்சுட்டு வந்தது அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு தான் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரெஸ்ஸு எதுலேயுமே பொருளே இல்லை ஃபுல்லாக எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்துச்சு ரெண்டு சைடுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்துச்சு ஊரில் யூஸ் பண்ணது புதுசாக வாங்கினது அதுக்கப்புறம் அது கூட வந்து ரெண்டே ரெண்டு பவுடர் டப்பா வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஏன்னா குழந்தைங்க வச்சிருந்தா பவுடர் டப்பா வந்து மெயினாக வந்து தேவைப்படும் இங்கே வந்து கிடைக்காது அதே மாதிரி ஃபஃபுமே வந்து நிறையா வ வந்து தனியாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சொவினியர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த இதில் வந்து வாங்கினது இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து நம்மளோட இந்தியா ஃப்ளாக் வந்து கேட்டிருந்தாங்க அதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேரளா திங்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு அதனால் அதுதான் வந்து சோவினியர் அந்த மேக்னட் இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி அந்த வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து அடுத்து வந்து காட்டுறேன் நான் அடுத்த அடுத்த லக்கேஜில் வந்து அது வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சொம்பு இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து கொண்டு போனது தான் இது வந்து அமேசானில் வாங்கினது இந்த பார்ட்டிசனோட பார்ட்டிசன் வச்ச அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த இது இந்த பருப்பு அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு வாரத்தில் வந்து வாங்கினது ஒரு வாரத்தில் ஆர்டர் போட்டு ஒரு நாளில் டெலிவரி ரெண்டு நாளில் டெலிவரி அந்த மாதிரி வந்து வாங்கினது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வந்து நம்ம மொதல் நாள் வந்து கட் பண்ணி வைக்கிறோன்னா இந்த இதில் வந்து போட்டு வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டிருந்துச்சு அதனால் இதுமே வந்து ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் அது வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த எலுமிச்சை பழம் அதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவெல் பாக்ஸு இதுவுமே வந்து அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவெல்லாம் ஏரிங்கு அந்த ரிங்கு அந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து வீடியோ பார்த்துட்டு தான் வந்து வாங்கினேன் வீடியோவில் வந்து பார்க்குறப்போ பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வந்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அந்த நான் லாஸ்ட் அந்த ஒரு வீக்கில் வந்து போட்டுற போட்டதுனால அது வந்து ரிட்டனும் போட முடியலை அதுக்கப்புறம் சரி ஏரிங் தானே அது வந்து இதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் அது வந்து வாங்கியிருந்தேன் கிளாஸில் இது வந்து ரெண்டு செட்டாக வந்து போட்டிருந்தாங்க அமேசானில் தான் வாங்கினது அது கூட வந்து அந்த பொனலுமே வந்து கொடுத்துருந்தாங்க ஆயில் வந்து ஊற்றுறதுக்காக இதோட லிட் எல்லாமே வந்து எப்படி பேக் பண்ணி எப்படி வந்துச்சோ அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நாம் வந்து நாம் திரும்ப நான் ஒரு சிலதெல்லாம் பபுள் ட்ராப் பண்ணி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதையுமே வந்து பபிள் ட்ராப் வந்து பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் வந்து அதுவே சேஃபாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இதுவுமே சிலிக்கானில் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லக்கேஜில் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி லக்கேஜ் இது இதில் முக்கால்வாசி என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்க முடியுமோ கொஞ்சம் ஹெவியான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சிட்டோம் இதுதான் அந்த சொவினியர் வந்து வாங்கினது அது போய் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட அந்த செருப்பில் போய் அது போய் மாட்டிக்கிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய துண்டு டவல் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு பில்லோ கவர் அது ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினாக வந்து இருக்கும் நம்ம ஊரில் வந்து டிசைன் டிசைனாக இருக்கும் இல்லைங்களா இங்கே வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அது வந்து ஆனந்தம்ல வாங்கினது தேனி ஆனந்தம்ல அதுக்கப்புறம் வந்து மினி இட்லி தட்டு வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து எப்படி பேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சைடு வச்சு அப்படியே சுற்றி ரேப் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிளேயர் இடியாப்ப தட்டு அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்பப்போ வந்து இடியாப்பம் வந்து பண்ணுவோம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட்லி தட்டில் தான் பிழிஞ்சு வந்து வச்சிருந்தேன் அதே மாதிரி இட்லி பாத்திரம் இல்லாததுனால குக்கரில் தான் வந்து வைப்பேன் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் குக்கரில் தான் வந்து வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு லிட்டர் குக்கர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டரை லிட்டரும் அஞ்சரை லிட்டரும் வந்து வச்சுருந்தேன் சரி அது வந்து நாங்கள் ஒரு வேலைக்கு வைக்கிறதா இருந்தால் வந்து எங்களுக்கு நாலு பேருக்கு வந்து பத்தலை அதனால வந்து இந்த தடவை ஒரு மூணு லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த எல்லாம் உடையிற மாதிரி இருக்கிற திங்ஸ் ஃபுல்லாக வந்து அதில் வந்து போட்டு வச்சுருந்தேன் இந்த சீப்பு கிளிப்பு பேண்டு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக அதில் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சுற்றி வந்து துணி வச்சாச்சு உள்ளே வந்து போட்டால் அது வந்து உடையாது மேலே வந்து நம்ம திரும்ப துணி வச்சு கவர் பண்ணிட்டோன்னா அது மூவும் ஆகாது அதனால வந்து அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸு பேண்டு அந்த ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா இங்கெல்லாம் நம்ம ஊர் கூட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற அந்த கிளிப்ஸோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டாலர்னு வச்சுக்கிட்டாலே ஒரு கிளிப் ஒரு டாலர்னு வச்சுட்டாலே அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு ரூபா கணக்கு வருது இல்லைங்களா அடுத்து இந்த தாளிக்கிற கரண்டி அதுக்கப்புறம் கரண்டி அதுக்கப்புறம் இந்த ரோலிங் சீப்பு ஜாமண்ட்ரி பாக்ஸு அது ஃபுல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மெயினாக வந்து நாம் என்னென்ன குக்வேர் வந்து வச்சுருக்கோமோ அதுக்கான கேஸ் கட் வால்வு அந்த வெயிட்டு அந்த ஃபுல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடணும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து குக்வேர் வந்து கிடைக்காது குக்கர் வந்து கிடைக்காது அது அது மட்டும் இல்லாமல் நாம் யூஸ் பண்ணுற அந்த ப்ராண்டுமே வந்து இங்கே வந்து இருக்காது மோஸ்ட்லி இங்கே குக்கரே கிடைக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ரேராக தான் கிடைக்கும் அங்கே போய்ட்டு நம்ம நாம் வச்சிருக்கிற ப்ராண்டோட அந்த கேஸ்கட் அந்த வால்வ் அது வந்து கிடைக்காது அதனால வந்து ஊர்லேருந்து ஒரு நாலஞ்சுது எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ வந்து மூணு மூணு செட்டு வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரே ஒரு தடவை ஒரு வால்வ் மாற்றினேன் அதுக்கப்புறம் ஒரு கேஸ்கட் வந்து மாற்றினேன் அதனால் வந்து இந்த தடவை அதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ புதுசாக வாங்கின குக்கருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் போன தடவையே எடுத்து வச்சுருந்தது தான் ஆனால் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால நான் வந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் வந்து பணியாரம் சாப்பிடணும் குழந்தைங்களும் கேட்டாங்க அப்போ வந்து யோசிச்சுட்டு யோசமாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வாழ்வு அந்த வெயிட்டு அது அது வந்து வாங்கிட்டு வந்துருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குக்கரோட மூடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து வாங்கிட்டு அயன் கல் வந்து இந்த தடவை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேனியில் விவிஜியில் வந்து வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அயன்கல் இது அவங்களே சீசனிங் வந்து பண்ணி தான் வச்சுருந்தாங்க இருந்தாலுமே வந்து நான் ஒரு தடவை லைட்டாக மட்டும் சீசனிங் பண்ணிவிட்டு தோசைட்டுன்னு ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு இதிலையே வந்து போட்டிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரில் வந்து போட்டிருப்பாங்க இது வந்து எந்தெந்த பேஸ்க்கெலாம் செட் ஆகும் அப்படின்னு இந்த இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேஸ்க்குமே வந்து செட் ஆகும் இண்டெக்ஷனுக்குமே செட் ஆகும் அதனால் வந்து இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மினி குத்து விளக்கு ஒரு நம்ம கையளவுக்கு தான் இருக்கும் இது வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சின்னம்னூரில் நாராயணன் கடையில் வந்து வாங்கினது இது வந்து ரொம்ப அழகாக குட்டியாக இருந்துச்சு அவங்க வந்து சுவினியர்க அவங்களுக்கு சுவினியருக்காக வந்து இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து வாங்குறப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் இது தானே வாங்கணும் அதுக்காக போய் கேட்டிருந்தேன் ஆனால் அந்த அக்கா என்னை கேவலப்படுத்தி விட்டுட்டாங்க என்ன நீங்கள் இன்னும் இன்னும் பழைய மாடல்லையே கேட்டுட்ருக்கீங்க இப்போ இதுதான் ட்ரெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வாங்குகிறோம் அதனால் வந்து ட்ரெடிஷ்னலாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இதையே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து மசால் பொடி ஐட்டம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து தனியாக வந்து வச்சுட்டு ட்ரெஸ் கூட வச்சால் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் கல்பாசி அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சு லீஃப் அது ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தது இது வந்து ராகி மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புளி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இங்கே வந்து புளி வந்து அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது அதுக்கப்புறம் சத்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடியில் கொடுப்பாங்களா அந்த சத்து மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது சரி இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து அதிலையே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஏலக்காய் அந்த வந்து கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வரணும் நிறையா வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அந்த குக்கர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா வந்து தனியாக வந்து மசால் பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக வந்து பேக் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு வேளை ஏதாவது இழுத்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து கொட்டிடும் அதனால் வந்து தனியாக வந்து பேக் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே வந்து ஏதோ ஒன்று இழுத்து விட்டு அந்த சத்து மாவு ஃபுல்லாக வந்து கொட்டிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ரசப்பொடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து அரைச்சி எடுத்து கொடுத்தது இது வந்து அந்த அரிசி மாவு வந்து அரைச்சி எடுத்து வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து கொண்டுட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டிலையே வந்து சத்து மாவு வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த ஃபுல்லாக வந்து கரெக்டாக இதிலையே பேக் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்